வசிப்பிடங்களை மட்டுமின்றி சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை மெரினா கடற்கரையை தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மெரினா கடற்கரையில் நாளுக்கு நாள் குப்பைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. தினந்தோறும் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள், உணவு பொட்டலங்களை குப்பை தொட்டிகளில் போடாமல் ஆங்காங்கே வீசி செல்வதால் கடற்கரை முழுவதுமே குப்பைகள் நிறைந்து காட்சியளிக்கின்றன. தனியார் பள்ளியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். ஆங்காங்கே போடப்பட்டிருக்கும் குப்பைகளை தொட்டிகளில் போட்டு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். 300 ஸ்டூடெண்ட்ஸோட இங்க வந்து குப்பையெல்லாம் கிளீன் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம நினைக்கிறதை விட இங்க வந்து அதிக குப்பை இருக்குன்னு. ஏன்னா இவ்வளவு பேர் சேர்ந்தும் எங்களால அவ்வளவோ இது பண்ண முடியல, ஒன்லி ஃபிராக்ஷன் தான் நாங்க கிளீன் பண்ணிருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன எஃபர்ட், பீச்ல இருந்து வெளில போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான், அந்த 5 மினிட்ஸ்ல நடுவுலயுமே நிறைய டஸ்ட்பின்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் அதை கையில வச்சு டஸ்ட்பின்ஸ்ல போட்டு நம்ம முடிஞ்ச சின்ன அந்த எஃபர்ட் பண்ணாலே பீச் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நமக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எது, பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள், அதெல்லாம் பத்தி கத்துக்கிறது ஈஸி தான். சோ அதையும் கத்துட்டு எந்த குப்பையெல்லாம் மக்காதோ அதெல்லாம் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எஃபர்ட் எடுத்தாலே இந்த பிரச்சனையை நல்லா டேக்கிள் பண்ணலாம்.